ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஸோ கவர்மெண்ட் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வேறு யாரும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் வந்து நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ளூடூத் லொக்கேஷன் ரெண்டுமே வந்து கண்டிப்பான முறையில் ஆனில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். இது எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் அவங்களும் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரிஸ்கில் இருந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இதுக்காண்டி தான் கவர்மெண்ட் தரப்பு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் மூலமாக வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட வந்து லிங்க் அனுப்பிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வாங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். வாங்க எப்படி லாகின் ரிஜிஸ்டர்லாம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. அதை செலக்ட் பண்ணி கேட்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்றதை கடைசியில் சொல்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்தோன்னே, ஐயா கிரீன் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெரிஃபை ஆப்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய நேம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து ஃபில்லப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, என்னவா வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் முக்கியமானது, நீங்கள் லாஸ்ட் 30 டேஸ் எங்கேயும் வெளியூர் போயிருந்தீங்களா, வெளிநாடு போயிருந்தீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்றாற போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சிக்னல் வரும். ஸோ ரெட் கலரில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடான ட்வீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இருமல் இருக்கணும், ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான கொரோனாவுக்கான அறிகுறி இருக்கான்றது வந்து தெரியும். ஸோ இது வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை அப்படின்ற மாதிரியான ஒரு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டரை பற்றி கேட்பாங்க, அப்புறம் உங்களுடைய ஏஜை வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக கொரோனாவுக்கான சிம்டம்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வியெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அறிகுறிலாம் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கடைசியாக சப்மிட் கொடுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா சேஃப்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.